வணக்கம் நண்பர்களே, நான் பாண்டிச்செல்வி தர்மராஜ், மேஜிக் லைப்ரரி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட புத்தகங்களோட கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனையோ ஒரு இன்ஃபர்மேஷனையோ கொடுக்கறது தான் நம்ம சேனலோட நோக்கம். இப்போ நம்ம 28 நாள் சேலஞ்ச் வீடியோவில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கனவுகள் எல்லாத்தையும் அடைகிறதுக்காக ஆத்தர் ரோண்டா பைரன் எழுதின மாயாஜாலம்ன்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய 28 நாள் நன்றி உணர்தல் பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 14வது நாளுக்கான பயிற்சி, உங்களுடைய நாளை மாயாஜாலமாக மாற்றுங்கள்ன்ற பயிற்சி. நம்மளோட 28 நாள் சேலஞ்சில் இதுவரையும் நான் போட்டிருந்த 13 நாள் வீடியோவையும் ஃபாலோ பண்ணவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவிட்டியை பார்க்குறதும் உங்கள் லைஃப்பில் மிராக்கல்ஸை அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவிட்டி எனக்கு இங்கே வரையும் ஃபீல் ஆகுது. ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு என்னன்னா உங்களோட நாளை மாயாஜாலமாக மாற்ற போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? நம்மள பெரும்பாலான பேர் விடிஞ்சிருச்சா, ஏண்டா விடிஞ்சிருச்சுன்னு பேட் மூட்லேயே ஸ்டார்ட் பண்ணி அதே மூடோட எழுந்து ப்ரெஷ் பண்ணி குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புனா இங்கேயே லேட் ஆகியிருக்கும். ஐயோ லேட் ஆகிருச்சுன்னு வேகமாக போகணும்னு போனால் அங்கே டிராஃபிக்கில் ரெட் சிக்னல் விழுந்து மாட்டி இன்னும் லேட் பண்ணி நம்மளை டென்ஷன் பண்ணும். ஒரு வழியாக சரி ஆஃபீஸ் வந்தாச்சுன்னு உள்ளே போனால் ஏன் லேட்டுன்னு அங்கே ஒரு திட்டு வாங்கிட்டு அதே டென்ஷனோட ஒர்க்கை பார்த்து அந்த டென்ஷனில் நம்ம யாரையாவது திட்டி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கையில் என்னடா நாள் இது, நம்ம காலையில் யார் முகத்தில் முழித்தோம்னு தோணும். இங்கே நம்ம யார் முகத்தில் முழித்தோன்றது விஷயம் இல்லை, என்ன தாட்ஸோட காலையில் எழுந்திருச்சோம்ன்றது தான் முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரொம்ப பெஸ்ட்டான நாள், இப்போ உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு டூர் போகிறீங்கன்னே வச்சுக்கலாம். மார்னிங் எப்படி எழுந்திருப்பீங்க? ஆஹா விடிஞ்சிருச்சேன்னு ஜாலியாக நம்ம இன்னைக்கு டூர் போக போகிறோம்னு சீக்கிரமாகவே எழுந்து வெளியில் வந்து வானத்தை பார்த்தா அப்படியே வானம் ஒரு டார்க் ப்ளூ கலரில் நம்ம பக்கத்தில் வந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். ஓ இதுதான் அதிகாலையான்னு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி 1.5 மணி நேரம் நின்று பார்த்து பார்த்து கிளம்பி போக வேண்டிய நேரத்துக்கும் 1.5 மணி நேரம் முன்னாடியே ரெடியாகி அந்த பிளேஸுக்கு போய் ஒன்னா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நைட் தூங்கையில் சூப்பரான நாள் இல்லை இன்னைக்கு அப்படின்னு தோணும். ஆனால் இதுவும் நமக்கு மார்னிங் எழுந்திருக்கையில் என்ன மாதிரி தாட்ஸ் இருந்துச்சுன்றதை வச்சு தான் அன்னைக்கு நாள் பெஸ்ட்டாக போகுதா இல்லை ஒஸ்ட்டாக போகுதான்றது இருக்குது. சரி, நம்மளோட எல்லா நாளையும் டூர் போகிற நாள் மாதிரி ஜாலியாக பெஸ்ட்டாக கொண்டு போக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான டெக்னிக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாயாஜாலமாக மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க சிறப்பான டெக்னிக் நன்றி உணர்வு தான். இந்த பிரபஞ்சத்தோட விதிப்படி நம்ம எதில் நன்றியோடு இருக்கோமோ அந்த விஷயம் நம்ம லைஃப்பில் அதிகமாக, எதுல நன்றி இல்லாம இருக்குமோ அது நமக்கிட்ட குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நன்றி உணர்வோட பவரை எப்படி நம்மளோட நாளை சிறப்பான நாளா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணனும்னா, ஒரு நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மொத்த நாளுக்காகவும் நம்ம நன்றியோட இருக்கணும். நம்மள பெரும்பாலான பேருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம், ஒரு நாளை பிளான் பண்றதுக்காக டூடு லிஸ்ட் போடுறது. அந்த மாதிரி ஒரு டேயை நம்ம பிளான் பண்ணையில அந்த நாளில் நம்ம செய்ய போற எல்லா விஷயங்களும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷமே அதிகம்தான், ஆனா இது உங்க லைஃப்ல ஏற்படுத்தக்கூடிய மிராக்கல்ஸ் ரொம்பவுமே அதிகமாயிருக்கும். உங்களோட சிறந்த நாளுக்காக நீங்க முன்னாடியே நன்றியோட இருக்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு மாயாஜாலமான நாளை தான் உருவாக்கும். ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக போயிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் நன்றி சொல்கிறப்போ அது நிச்சயமாக சிறப்பான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஒருவேளை உங்களோட ஒரு நாளை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பவர் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மோசமான தாட்ஸோட முழிச்சு டே ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயமும் மோசமாகவே போய் தூங்க போகிற வரையும் அந்த மோசமான தாக்கம் இருந்ததை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது தற்செயலாலாம் நடக்கிறதே இல்லை. நீங்கள் காலையில் மோசமான மனநிலையோட கண்ணு முழிச்சதால தான் அந்த நாள் முழுசுமே அதோட தாக்கம் இருக்குது. ஏன் நமக்கு அப்படி எழுந்ததுமே ஒரு மோசமான எண்ணங்கள் எல்லாம் தோணுதுன்னா, அதுவும் தற்செயலாக நடக்கிறது கிடையாது. முதல் நாள் நைட்டு ஏதாவது நம்ம மோசமான தாட்ஸோட தூங்க போயிருப்போம். இப்போலாம் நமக்கு பெட்டுக்கு வந்து தூங்கலான்னு படுத்த உடனே தான் பல தாட்ஸ் வரும், அதுவும் நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரும். ஆஃபீஸில் ஏன் நம்மளை அந்த மேனேஜர் திட்டுனா, நாளைக்கு வேற வீட்டு வாடகை கட்டணும், இல்லைனா அந்த ஹவுஸ் ஓனர் வேற கத்துவான், நாளைக்கு மார்னிங் டிஃபன் இட்லியாக இருக்குமா தோசையாக இருக்குமா, நமக்கு இட்லி பிடிக்கல தோசை செய்யன்னு சொன்னால் இவ வேற கேட்க மாட்டேங்கிறான்னு நம்ம மைண்டுக்கு அப்போ தான் இதெல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்தாதுன்னு டிவியில் ஓடுற சீரியலை பார்த்துட்டு பார்வதியை ஒருவேளை அகிலாண்டீஸ்வரி அம்மா தண்டிச்சிருவாங்களோன்னு அதே தாட்ஸோடு தூங்க போனால், நிஜமாகவே உங்களோட தாட்ஸ் உங்களை தண்டிச்சு கெட்ட
கெட்ட கெட்ட கனவாக வரும். அதோட எஃபெக்ட் மார்னிங் எழுந்திருக்கையிலையும் அப்படியே இருக்கும். இதுக்காக தான் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த நல்ல விஷயத்தை யோசித்து பார்த்து நன்றி சொல்லி அதே தாட்ஸோட தூங்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம மாயாஜாலக்கல் பயிற்சி செயல்முறையை செய்கிறோம். இதனால் நம்ம பாசிட்டிவான தாட்ஸோட தூங்கி காலையில் நம்ம செய்கிற நன்றி உணர்தல் பயிற்சியில் 10 நன்றிகளை எழுதுறது மூலமாக நம்ம தாட்ஸை மார்னிங்லேருந்து நைட் வரையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஒரு டேவை ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோமோ அது எதுவாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது வெளியில் போகிறது, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறது, உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, தியேட்டர் போகிறது, ஃப்ரெண்டை பார்க்க போகிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் அன்றைக்கி என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அது எல்லாம் சிறப்பாக போகிறதுக்கான நன்றின்ற மாயாஜல வார்த்தையை சொல்கிறது மூலமாக உங்களோட நாளை நீங்கள் நினச்ச மாதிரி அட்ராக்ட் பண்ணலாம். இதை உங்கள் மனசில் செஞ்சாலும் சரி, இல்லைனா நோட் பெனில் எழுதிக்கிட்டாலும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது பாசிட்டிவாக நடக்கிறத ஃபீல் பண்ணி நன்றியை உணர்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இது மாதிரி நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு ப்ராப்ளமும் கஷ்டமும் நடக்கிறத இது தடுக்கும். ரொம்ப சின்ன விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயம் வரையும் மாறும். கரடு முரடாக போயிட்டு இருந்த உங்களோட நாட்கள் ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் எஃபர்ட்லேயே உங்களோட நாள் டென்ஷன் ஃப்ரீயாக ஹாப்பியாக போக ஆரம்பிக்கும். இதை பற்றின ஒரு விஷயத்தை ஆத்தர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு டேவை பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நன்றி உணர்வை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து அவங்க செய்யணும்னு நினச்ச அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் ஷாப்பிங் பண்ண போகிறது. அது அவங்க ஷாப்பிங் போகிறது எனக்கு சுலபமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்தது, அதற்கு நன்றின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சுலபமாக ஹாப்பியாக இருக்க போகுதுன்றதை பற்றி அவங்களுக்கு எந்த தாட்ஸும் இல்லை. ஆனால் அவங்க அந்த விஷயத்தில் அவங்களால் முடிஞ்ச நன்றியை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் அவங்க ஷாப்பிங்கை எப்படி மாத்துச்சுன்னா, ஷாப்பிங் போயில கடைக்கு வெளியில் அவங்களுக்கு கார் நிப்பாட்ட இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை அங்கே மீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஆத்தர் ரொம்ப நாளாக மீட் பண்ணாத ஒரு ஃப்ரெண்ட். ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் ஆத்தர் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு வீடு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளும் ஈஸியாக ரொம்ப தேடாமலே அவங்க கண்ணில் பட ஆரம்பிச்சிருக்கு. அதோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட்லையும் கிடச்சிருக்கு. ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்க வாங்கின எல்லாத்தையும் பையில் போட்டுட்டு இருந்த ஒருத்தர் தற்செயலாக அவங்களுக்கு பேட்டரி வேணுமானு கேட்டிருக்காரு. அது அவங்க வாங்க மறந்த ஒரு விஷயம். ஷாப்பிங் போகிறதுனாவே பிடிக்காத ஒரு விஷயம் ஈஸியாக இருந்ததை விட ஹாப்பியாக மாறிடுச்சு. அந்த நாளோட ஸ்டார்டிங்கில் இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் கொஞ்சம்தான். ஆனால் அது அவங்களுக்கு மொத்த நாளையும் பாசிட்டிவாக மாற்றிடுச்சு. இதை ஒரு நாளில் நீங்கள் கண்ணு முழிக்கும் போதோ, நீங்கள் குளிக்கிறப்போவோ, நீங்கள் ரெடி ஆகும்போதோ ஸ்டார்டிங்லேயே அன்றைக்கி என்னெல்லாம் செய்ய போகிறீங்கன்னு யோசித்து ஒரே டைமில் அன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சி நன்றியை சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறப்போ அந்த நாள் ரொம்ப பெஸ்டா போனதா நினைச்சு நீங்க நன்றியோட இருக்கிறதா உணர்ந்து ஆழமா கற்பனை பண்ணி பாருங்க. நன்றி உணர்வோட பவரை நீங்க இன்னும் அதிகமாக்குறதுக்கு நன்றியோட சேர்த்து நல்ல நல்ல வார்த்தைகளையும் யூஸ் பண்ணுங்க. அலுவலகத்தில் இன்றைய தினம் பிரமாதமாக அமைந்ததற்கு நன்றி. மிக அற்புதமான சந்திப்பிற்கு நன்றி. வீட்டை சுலபமாகவும் குதூகலமாகவும் சுத்தப்படுத்த முடிந்ததற்கு நன்றி. நாங்கள் குடும்பத்தோடு குதூகலமாக கொண்டாட முடிந்ததற்கு நன்றின்னு இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நன்றியை சொல்லுங்க. இதை நீங்கள் சத்தமாக வாய்விட்டு சொன்னால் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இன்று எனக்கு கிடைக்கவிருக்கின்ற மிக சிறந்த செய்திக்கு நன்றின்னு சொல்லி முடிச்சிருங்க. இது மூலமாக அந்த நாள் பெஸ்ட்டாக போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல நல்ல பாசிட்டிவான குட் நியூஸஸும் உங்களை தேடி வரும். 14th நாளுக்கான பயிற்சி அவ்வளவுதான். 14th நாள் என்னென்ன செய்யணும்னு லாஸ்ட் ஆஃப் தடவை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல ஒரு நாளோட ஆரம்பத்தில் நன்றி உணர்தல் பயிற்சியில் 10 நன்றிகளை எழுதி அது ஏன்னு காரணத்தையும் சேர்த்தே எழுதிருங்க. முடித்ததும் ஒரு முறை வாய்விட்டோ மனசுக்குள்ளேயோ படிச்சுட்டு ஒவ்வொரு தடவை நன்றி சொல்லும் போதும் நன்றி நன்றி நன்றின்னு 3 முறை சொல்லுங்கள். அடுத்ததாக அன்னைக்கு நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்களோ அதை யோசித்து ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக போயிட்டு இருக்கிறதுக்கான நன்றியை சொல்லுங்கள். அடுத்ததாக அந்த நாளோட முடிவில் எல்லா விஷயமும் சிறப்பாக போனதுக்காக நீங்கள் நன்றியை சொல்கிறதா ஆழமாக உணர்ந்து கற்பனை பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இன்று எனக்கு கிடைக்கவிருக்கும் மிக சிறந்த செய்திக்கு நன்றின்னு சொல்லுங்கள்.
அடுத்ததாக லாஸ்ட் இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மாயாஜலக்கல்ல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த ஒரு சிறப்பான விஷயத்தை யோசிச்சு பார்த்து நன்றியை சொல்லுங்க. இந்த வீடியோவை இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தெளிவாக பார்த்துட்டு 14வது நாளுக்கான பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.